வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டேட்டு ஸ்பெஷல் கொண்டக்கடலை குருமா, அடுத்து அப்பளக்கூட்டு. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை வாங்கி நைட்டு ஊற போட்டுருங்க. காலையில் எடுத்து அதை குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது முங்குற மாதிரி வச்சு அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அது ரெடி ஆகட்டும். அடுத்து அப்பளக்கூட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், கடலப்பருப்பு ஒரு 180 கடலப்பருப்பு வாங்கி அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதை இப்போ நம்ம குக்கரில் ஏற்ற போகிறோம். கொஞ்சம் தலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மூடி வச்சிடலாம். ரெண்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். கொண்டக்கடலை குக்கரில் வேகிறதுங்களையும் நம்ம ஒரு தக்காளி எடுத்து இப்படி ரெண்டாக நறுக்கி இப்படி மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நறுக்கி போட்டு நம்ம இந்த ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கிடணும். அடுத்து இந்த தேங்காவை ஒரு 2 தேங்காய் போதும், 2 தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், குக்கரில் கொண்டக்கடலை வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பக்கம். இதில் பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், மத்து போட்டு சும்மா இப்படி அழுத்தி விட்டால் போதும். நம்ம வந்து ரொம்ப கடையக்கூடாது, இப்படி அழுத்தி விட்டால் போதும். இப்போ அந்த கொண்டக்கடலையை வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. நான் சோம்பு பொடியை போட்டிருக்கேன். அடுத்து சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொண்டக்கடலையை போடுங்க. உப்பு போட்டுப்போம். அரைச்ச தேங்காய் சில போடுங்க. போட்டு நல்லா தலை முங்குற மாதிரி தண்ணி ஊற்றுங்க ஒரு டம்ளரு. அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் நம்ம வீடியோலையே எப்படி கரம் மசாலா தயாரிக்கிறதுன்னு நாங்கள் போட்டிருக்கோம். அதை பார்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கரம் மசாலாவை
இந்த மாதிரி குருமா ஐட்டத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. குழம்பு நல்லா டேஸ்டியாக அமையும். கரம் மசாலா போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வைங்க. ஒரு சத்தம் வந்ததும் நம்ம இறக்கிடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சைட் பை சைடு அப்பளம் கூட்டு செஞ்சிடலாம். இப்போ ஒரு கிடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடுவோம். கொண்டக்கடலை குருமா ரெடி. அப்பளத்தை வறுத்தெடுப்போம். அப்பளத்தை வறுத்து ஒரு டிஷ்ஷில் போட்டுக்கோங்க. எல்லா அப்பளத்தையும் வறுத்துடலாம். அப்பளம் வறுத்துட்டு அதே எண்ணெயிலேயே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தில் லேசாக உப்பு தூள் தூவுங்க. சட்டுன்னு வதங்குபடும். கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதங்கப்படட்டும். அப்பளக் கூட்டுக்கு தக்காளி போடக்கூடாது. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினாதான் அப்பளம் கூட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா செவக்கணும். பாதி தான் செவந்திருக்கு, இன்னும் நல்லா வதங்கப்படணும். பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ என்ன செய்யணும்,
இதை நம்ம மத்தில் தட்டி வச்சோம் இல்லையா, அந்த கடலப்பருப்பை போடுங்க. அது கூடயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கடலப்பருப்பு வரைக்கும் போடணும், ஏன்னா ஏற்கனவே அப்பளத்தில் வந்து உப்பு இருக்கும். அதனால் நம்ம கடலப்பருக்கு பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள். இப்போ நல்லா கிண்டி விடுங்க, எல்லாம் ஒன்று போல் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு என்ன செய்யணும், இப்போ லேசாக தண்ணி ஊற்றி, ஏன்னா அந்த மிளகாய் நெடி வரக்கூடாது இல்லையா, அதனால் லேசாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். இந்த அளவு தண்ணி போதும், ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், அந்த மிளகாய் நெடி போனால் நல்லது. இப்போ நம்ம கொண்டக்கடலை குருமாவை பார்ப்போம். இப்போ வாங்க கொண்டக்கடலை குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் அருமையாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இது மாதிரி கொண்டக்கடலை குருமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வாசனையும் இருக்குது. நல்லா வீட்டில் குழந்தைங்க இந்த வாசனைக்கே நல்லா சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதான் கொண்டக்கடலை குருமா. இப்போ வாங்க, இப்போ பாருங்கள், கடலப்பருப்பு, மிளகாத்தூள், உப்பு, அந்த மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த அப்பளத்தை உடச்சி உடச்சி போடணும். ரொம்ப தூளாக்கிடக்கூடாது, ஓரளவு பீஸாக. அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இது பார்க்க லிக்விட் இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாயிரும். இந்த அப்பளம் அதில் மிக்ஸ் ஆகி பருப்போட கட்டியாயிரும். அதனால் ஓரளவு லிக்விடாக இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்பளத்தை இப்படி கட் பண்ணி நொறுக்கி போடுங்க, ரொம்ப துண்டு துண்டாயிடக்கூடாது, ஓரளவு பீஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா அப்பளம் கூட்டு, இந்த கூட்டை ஓரமாக வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அப்பளம் கூட்டு. கடலப்பருப்பு வாசனைக்கும் இந்த அப்பளத்தோட டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ அருமையான காம்பினேஷன். இந்த டியூஸ்டே சமையல் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, கொண்டக்கடலை குருமா குழம்பும் அப்பளம் கூட்டும் ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அப்பளம் கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளத்தை கூட்டிலையும் பரட்டி சாப்பிட்லாம், அப்பளத்தை தனியாகவும் தொட்டு சாப்பிட்டுக்கிடலாம், எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு புதுவிதமான டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.